ஏற்கனவே தெரிஞ்ச இடங்கிறதுனால கரெக்டாக வந்துட்டீங்க போல. சிறுத்தைங்க நடமாட்டத்தை கண்காணிக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்த கேமராவை ஒன்றும் தெரியாது திருட்டு பசங்க திருடிட்டு போக அதை கண்டுபிடிச்ச எங்க ஜாதிக்கார இன்ஸ்பெக்டர் பத்திரம் மாறிட்டுமே ஏன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. எவ்வளோ எதிர்பார்க்குற? புதுசாக பதவி கிடைச்சிருக்கு, புதுசாக பணத்தை பார்க்குறீங்க, அதுக்குள்ளே பேரமா? வேற என்ன வேணும்? கொடியை நாங்களே காலி பண்ணணும்னு தான் நினச்சோம். நீங்கள் பண்ணது எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு, ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு எதிராக இருக்கே. அதான் அந்த அன்பு மெர்க்குரி ஃபேக்டரி பிரச்சனையை திரும்ப நான்றான். அவனையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்கன்னா போதும். ஆஃப் பண்ணுறீங்க. ஒரு வாரத்தில் கவர்மெண்ட்டே இந்த பிரச்சனையை கில்லாடியப்பா, என்னுடைய 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. டேங்க வாடா, உன் நடமாட்டத்தை 4 மாசமாக தான் இந்த ஏரியாவில் பார்க்குறேன், அப்புறம் 40 வருஷம் எப்படிறா? என்ன வெறுப்பு தெரியா? இல்லைங்கண்ணா, ஒரு பொது அறிவுக்கு. பொது அறிவா? மூணாம் பக்கம் என்ன இருக்கு? இப்போதான் முத பக்கமே படிக்கிறேனுங்க. 3 மணி நேரமாக முத பக்கத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், கட்சி ஆஃபீஸில் டீ குடிக்கத்தானே வந்தேன்? ஆமாங்க. அப்புறம் என்ன குடிச்சிட்டு ஓடிட வேண்டியானே? வர வேண்டியது கட்சி ஆஃபீஸுக்கு, 6 மாதம் 1 வருஷம் டீயை குடிக்க வேண்டியது, அப்புறம் ஓட்டை பார்த்து போட்ட வேண்டியது. சொல்லுங்கள் மேடம், என்ன விஷயமா சொல்லுங்க? கேமராவை என்கிட்டயே கொடுத்துருக்கலாமே. நான் இன்னைக்கு ஆளுங்கட்சி எம்பி, நாளைக்கே மினிஸ்டர் ஆவேன். நான் நினைச்சா உனக்கு என்ன வேணா செய்ய முடியும். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். லைஃப்ல எல்லாருக்கும் சான்ஸ் 1 தடவை தான் வரும், என் மூலமா உனக்கு 2வது தடவை வருது. யோசிச்சு பாரு, இன்ஸ்பெக்டரா இருக்கிற நீ ADSP DSP SP போயிட்டே இருக்கலாம். நான் சொல்றது செஞ்சா என்ன பண்ணணும் சொல்லுங்க. கொற்ற வேல் சாகணும். சரியான தொடனடங்கியா இருக்க நீலா, எப்படி இன்ஸ்பெக்டர் ஆன? என்ன மேடம், அவன் வெட்டு வேலை இருந்தப்போ என்கிட்ட கை கட்டி நின்ன பையன், து அரசியல்வாதி ஆனதும் என்ன அடிமை மாதிரி நடத்துறான். என்ன ஒரே ஜாதிக்காரன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தேன். நீங்களே அதை பண்றேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன வேணும்? அவனை நானே போடுறேன். எப்போ, எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவனை தேடி நீ போ வேணாம், நமக்காக அவன் இப்போ வெயிட்டிங். அந்த கன் வேணாம், அது டிபார்ட்மெண்ட் ஓடுது, இதை யூஸ் பண்ணு. ஹலோ சார், எம்எல்ஏ இன்னைக்கு வந்துட்டு போனார் சார், காணாம போன கேமராவை கண்டுபிடிக்கலையான்னு சத்தம் போட்டார் சார். என்ன ஏது, எம்எல்ஏ வந்து கேட்டால் சமாளிக்க தெரியாதா? இனிமேல் கேமரா பற்றி என்கிட்ட கேட்க சொல்லு. எம்எல்ஏ கூப்பிடுற, ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. வணக்கம் சார். எங்க இருக்க? ஒரு விஷயமா வெளியில. அதான், எங்க இருக்க? கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வந்துகிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு ரீச் ஆகும் சார். வந்ததும் என்ன வந்து பாரு. ஓகே சார். கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரதா சொல்றான், ஆனா பின்னாடி ட்ரெயின் கிராஸ் ஆகுற சத்தம் கேட்டுச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயினே இல்லையே? ஆமாம், அவன் கண்டிப்பாக பழனி டு பொள்ளாச்சி ரூட்டில் தான் இருக்கணும். 5 மணிக்கு என்னை வந்து பார்க்குறேன்னா, இப்போ டைமை வச்சு பார்த்தா அவன் கண்டிப்பாக பழனிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன் போய் சொல்கிறான், எதையோ மறைக்கிறான். நீ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போ, நான் அவனை வழியிலே மறைக்கிறேன். பிரச்சனையை ஒரு நாளில் முடிக்க சொன்னால் என்ன சமாதானம் பேசுகிற ஆள் கூட்டு வந்திருக்கியா? உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்கிட்ட இருக்க எவிடன்ஸோட வெயிட் என்னன்னு உனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அவசரப்படாத குற்றவேல், எதை எப்போ ஆரம்பிக்கணும் எதை எப்போ முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இனியெல்லாம் உன்னை நம்பி இந்த கேமரா வச்சுட்டு என்னால் ஏமாற முடியாது. நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேன். நீ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு தானே நினச்சிட்டு இருக்க? உன்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புறேன். டேய், உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்? டேய், நம்மளாம் ஒரே ஜாதிக்காரனடா, சொன்னா கேளு. உள்ளவை ருத்ரா, ருத்ரா வேணாம்னு சொல்ற ருத்ரா, நீ என்ன சொன்னா நான் கேட்கறேன், தயவு செஞ்சு உள்ளவைக்கு சொல்லு. அப்போ அந்த மெமரி கார்டு எடுத்து உன் கையாலேயே கொளுத்து. சீக்கிரம் கொளுத்துறா. போட்டேன், போட்டேன். நீ அவனை போடு. டேய், அத போட்டல்ல. என்ன மேடம், அவன் வெட்டு வேலை இருந்தப்போ என்கிட்ட கை கட்டி நின்ன பையன், அரசியல்வாதி ஆனதும்
என்ன அடிமை மாதிரி நடத்துறான். அவனை நானே போடுறேன். எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் மட்டும் அந்த கன்ல இருந்து புல்லட்ஸ் எடுக்கலனா அவன் இந்நேரம் உன் உயிர் எடுத்திருப்பான். இதுக்குதான் நடுவில் இருக்கிற ஆளை நம்ப கூடாதுன்னு சொல்றது. நம்ம பொலிட்டிஷியன்ஸ், நாம தான் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும். இப்போ உன்னையும் உன் கட்சியையும் காப்பாத்த என்னை விட்டா வேற ஆள் இல்லை. இனிமே இந்த மாதிரி கேமரா விளையாட்டெல்லாம் என்கிட்ட விளையாடாத. நீ என் எதிரில் நிற்கிறத விட பக்கத்தில் நின்னா பலம் அதிகம். கன்ல இருக்கிற கைரேகையை அழிச்சிட்டு ஒர்க் ப்ரெஷர்ல சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்த வரியில லெட்டர் எழுதி அவன் பாக்கெட்ல வை. இந்த டெட் பாடி எடுத்து ஓரமா போட்டு அப்புறம் இதெல்லாம் என்கிட்ட இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், இன்ஸ்பெக்டர் சூசைடுக்கு இவர் காரணமா இருக்கலாமான்னு விசாரிக்க வந்திருக்கோம். இவர் காரணமா இருக்கலாம்னு யார் சொன்னது? கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் இவருக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதுக்காக ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை என்கொயர் பண்ணுவீங்களா? உங்க மேலிடம் எதுவோ என்கிட்ட பேச சொல்லுங்க. இப்போ கிளம்புங்க ப்ளீஸ். இல்ல மேடம், நான் ப்ளீஸ். ஏன் அன்பு, எதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி அவசரப்படுற? கொடி உனக்கு அண்ணன்னா எனக்கு எல்லாமே அவன்தான். கொலை பண்ணவங்களை நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? நாளைக்கு நான் மத்திய அமைச்சர் ஆக போற அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. அது நடந்துச்சுன்னா நாம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நீ ஒரு எம்எல்ஏ, உன்னோட தப்பு ஒவ்வொன்றும் கட்சியையும் சேர்த்து பாதிக்கும். கொடி இறந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அன்னைக்கு நாங்க ஒன்னா இருந்த போட்டோ ஊரெல்லாம் ஓட்டிருந்தது. நான் அவனை நான் மீட் பண்ணி கோவத்தில் அவனை. கொடி இறந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? இப்படி தான் நான் சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு என்னை அடிச்சுட்டு நிற்காமலே போயிட்டான். கொடி இறந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? கொடி அண்ணியவ, நீ சந்தேகப்படுறியா? டேய் கொடியாயவன், கொடியாடாயவன். கொடியா இருந்தா இப்படி என்ன சந்தேகப்பட்டிருப்பானா? அன்னைக்கு கொடி எனக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாம்னு சொன்னான். ஏற்கனவே இருந்த பிரச்சனை இல்லை, நான் போல. ஒருவேளை போயிருந்தா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான். நீயும் என்கிட்ட இப்படி பேசியிருக்க மாட்டேன். நீ ரொம்ப ஓர போற, எதுக்கு சம்மந்தமே இல்லாம அண்ணி பார்த்து அந்த கேள்வி கேட்ட? சம்மந்தம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் நான் தேடி போனப்போ அவன் சேர்த்து கிடந்தான். நான் அவன் ஃபோன் எடுத்து பார்த்தப்போ அதில் நிறைய தடவை ஒருத்தனோட பேசியிருந்தான். எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நம்புங்க. பதவி போன சோகத்தில் கோவாவில் போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு போனப்போ தான் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணான். கொடியை கொண்டது நான் தான், அதுக்கு ஃபோன் கால் எவிடன்ஸ் இருக்கணும். என்னை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பல லட்ச ரூபாயை என்றது பிடிக்கிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அண்ணனோட கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஆளுகளை அனுப்பினது என்னமோ உண்மைதான், ஆனால் அவங்களே கொடி அடித்து அனுப்பிட்டான். சந்தேகம்னா அன்றைக்கி கொடி கூட இருந்து ருத்ராவையே கேட்டு பாருங்க. இவன் ஒரு ஆள்னு இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பி அண்ணி மேலே சந்தேகப்படுறியா? நம்புறதா இல்லையான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும்.